என்னங்க என்னாச்சு குட்டி போட்ட பூனை மாதிரி அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம சொத்துல பாதி பறி போயிடுமோனு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னாச்சுங்க, யார் உங்களை இப்படி குழப்பினது? வேற யார் குழப்புவா, அதான் கூட பிறந்திருக்கல அந்த ஓடுகாலிதான் வக்கீல் அடிச்சு விட்டுருக்கா. பாதி சொத்து வேணுமா? என்னது பாதி சொத்து போயிடுமா? ஏன் இப்படி அதிர்ச்சாவற? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், முதல்ல நீ உள்ள போ. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், தங்கச்சின்னு பார்க்காம கொன்னுடுங்கன்னு. ஏன் பேச்ச கேட்டீங்களா? டேய், எல்லாம் எனக்கு தெரியும், சொன்னதை செய். நானே டபுள் கணக்கு போடுறவன், இவா நமக்கு மேல ட்ரிபிள் கணக்கு போடுவா போல இருக்க. டேய் வண்டி ஏறா. வாங்க வாங்க. அவசரப்பட்டுட்ட இவன் தாமா என் பையன், சிங்கக்குட்டி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன் பொண்ணுக்காகத்தான். உன் பொண்ணு நம்ம வேலைக்காரங்க மூலம் பெரிய பொண்ணு ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பம் ஒன்றாயிடுன்றது தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கம்மா. நீ தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கேஸு கேஸுன்னு போயிட்டேன். ஆனால் நான் எந்த வித சொத்துக்கும் ஆசைப்படலாம்மா. ஏண்டி என் தங்கச்சிக்கு எல்லா நகையும் கழட்டி கொடுறேன். ஆனால் நீ மட்டும் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் ஊன் பொண்ணு தான் என் வீட்டு மருமக. இன்னையிலிருந்து நம்ம சொந்த பந்தம், ரத்த பந்தமா எல்லாரும் ஒன்றாகி ஊன் பொண்ணை என் பையனு கொடுத்து நம்ம குடும்பமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஊன் வீட்டை தேடி நான் வந்திருக்கேன். இன்னும் நீ நம்பலையா தங்கச்சி? ஊரில் யாரோ எனக்கு மருமகளாகிறதோட ஊன் பொண்ணு வந்தால் தான் என் குடும்பத்தில் நிம்மதி. அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆ, இதோ மருமகளே வந்துட்டாலே. என்னம்மா, மாமாவை பார்த்த உடனே அப்படியே பாசத்துல பொங்குறியோ? உங்க சொத்து உங்க கை வீட்டு போகுங்கிறதுக்காக தான் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாத மருமகள, என்ன என்னைக்கும் உன் தாய் மாமா. நான் ஆடு நனைதேன்னு ஓனை அழுதுதான். இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது இவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சா? சொத்து பறி போயிடுங்கிறதுக்காக தானே இப்ப இங்க வந்திருக்கீங்க. நிறுத்திடி. இவ்வளவு நாளா பாக்காத எங்க அண்ணன் இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு வீடு தேடி வந்திருக்காரு. பேசாமிருடி. உன் பொண்ணு கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, மனம் மாறிட்ட. உன் தாய் மாம என் தங்கச்சி இனியும் கஷ்டப்படுறது நான் விரும்பல. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ராஜ பரம்பரை, உனக்காகத்தான் ஆண்டவனே என் பையனை படைச்சிருக்கான் தெரியுமா? மருமகளே, இனிமேலே நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்றாகி ஊரே மெச்சுற அளவுக்கு நம்ம ஜமீன் பெருமையை காப்பாற்றணுன்றது தான் எல்லாருடைய ஆசை, என்னுடைய ஆசை. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஜமீனுக்கு வந்து உன் கையால் குத்து வேலை கேத்தி நம்ம குடும்ப மானத்தையே நீ தாமா காப்பாற்றணும். தயவு செய்து இந்த கோர்ட்டு கேஸ்லாம் போய் நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடாதம்மா. தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு தங்கச்சி. உன் காலில் வேணா உழற. ஐயோ வேண்டானே, இதுக்கு மேலே நீ என்ன நம்பலன்னா ஏண்டி நீ என் காலில் வந்து விழுடி. அண்ணி வாங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கையை சின்ன வயசுலயே தொலைச்சிட்டீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும்ல. உங்க பொண்ணுக்காகத்தான் என் பையன் காத்துக்கிட்டு இருக்கான். ஜமீனுக்கு வாங்க, வந்து இனிமே எல்லாம் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். பேசிட்டு தான் இப்படி போய் மருமகளை கூப்பிடு. வாமா வாமா. தங்கச்சி தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. வா வாங்க. தோல்லியம்
பையன் தூக்கி வளர்த்த எனக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே விடக்கூடாது. அப்புறம் நான் தெருவில் தாண்டிக்கணும். அதினாராயிரா இதை அப்படியே விட்டக்கூடாது. உடனே கொண்டுடணும். எப்படி கொள்றது? என்னம்மா அப்பா சும்மா குட்டி போட்ட போன மாதிரி எதுக்கு அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் சப்ப மேட்டர்மா, இதெல்லாம் நானே பாத்துக்க மாட்டேனா? டேய், இது என்ன கொள்ளு ரசம் வைக்கிற விஷயமா? கொலை பண்ற விஷயம்டா. அன்னைக்கே உங்க அப்பாட்ட சொன்னேன், தங்கச்சி புருஷன கொள்ற அன்னைக்கு தங்கச்சியை சேர்த்து கொண்டுடுங்கன்னு. எங்க பேச்சு கேட்டாரா? கீழே ஆள வச்சுக்கிட்டு இப்படி பானு கத்துற, கொஞ்சம் அடக்கி வாசி. மருந்து வச்சு கொண்டு எனக்கு தெரியாது. அவ செத்துருவாளா? அது இப்போ சரி போட்டு வராது. நீ கூடவே விஷத்தையும் கலந்துரு. மகனே சொல்லுங்கப்பா. உன் சரக்கெல்லாம் சேர்த்து நானே அடிச்சிட்றேன். என்னால் இதுக்கு மேலே முடியல. நான் போகிறேன். இங்கே வாடா.